இந்த வருஷத்துல தேவன் நமக்கு சபைக்கு குடும்பத்துக்கு ஊழியத்தில் கொடுக்கிற ஒரு வல்லமை உள்ளவருடைய கிருபை உள்ள வார்த்தை ஏசையாவின் புத்தகம் 41 அதிகாரம் 15 வசனம். The book of Isaiah, chapter 41, verse 15. In the verse of Rudia, Vakatam Devan Kudakran, Ido, Por Adikura Deke, Nan Unai, Hudidum, Kurmayimana, Pakkalula Jandara Makuben, Ni, Malagalai Medite Narukuai. குன்றுகளை பதருக்கு ஒப்புக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்ற வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு விஷய கரங்களை தட்டி சகதமே சகதியுடைய வாழ்க்கை இந்த வருஷத்துல விசுவாசத்தில் நடக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீ கடந்த வருஷம் நடந்த வாழ்க்கை தேவனுக்கு தெரியுமா? நிச்சயமா தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் இந்த புதிய 2015 ஆண்டுல தேவன் கொடுக்கிற வார்த்தையின்படி நீ விசுவாசத்துல இன்னும் ஒரு படி உயரும்படியாக விரும்புகிறார். உனக்கு மின்பா முன்பாக இருக்கிற மலைகள் குன்றுகள் பதர் எல்லாவற்றையும் தேவன் உடைத்து நொறுக்கி அது பதருக்கு தூசிக்கு ஒப்பாக மாற்றி உன்னை நடக்க செய்கிறவர் ஒருவரே. அவர் உன்னை புதிதும் கூர்மையும் பற்களும் உள்ள யந்திரமாக்குற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நானும் நீங்களும் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவருக்கு அறுவடை செய்யும்படியாக இருக்கிற வேலையாட்கள். நீ இதுவரைக்கும் இந்த காரியத்தை செய்யாம இருந்திருப்பாய் என்றால் இதை உனக்கு வல்லமை உள்ள வார்த்தை இந்த 2015 ஆண்டு வந்ததுனால நீ எழுந்து பிரகாசித்து இன்னும் வல்லமை உள்ள மகனாக மகளாக ஓடும்படியா தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். தகப்பனை நீ கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். அப்ப சபை ஊழியங்கள் நீ கொடுத்த வல்லமைக்கு நன்றியப்பா. அதுவே இந்த 2015 ஆண்டுல நீ விசேஷத்த வழியில சபையை குடும்பங்களை ஊழியத்தை இன்னொருபடி உயர்த்த இருப்பதனால் அன்றுவரை எங்களை கொடுத்த விசுவாசத்தின் அளவினாலே அன்றுவரே நாங்கள் ஓடப்போற விசுவாச ஓட்டத்தினால என் தேவன் எங்களை ஆண்டவரை தொடர்ந்து எங்களுக்கு முன்பா இருக்கிற எல்லா காரியத்தையும் அன்றுவரே மலைகளை நொறுக்கி நீ ஆண்டவரை மிதித்து குன்றுகளை பதனுக்கு ஒப்பாக்கி விடும்படியான வல்லமை தேவன் கொடுக்கிறான். குடும்ப வாழ்க்கையில் உள்ள காரியத்தை தேவன் கொடுக்கிறார். குடும்ப காரியத்தில் உனக்கு இதுவரைக்கும் பெரிய காரியங்கள் மலை போல இருந்திருக்கலாம், அல்லது சிறு குன்று போல இருந்திருக்கலாம், அதனுடைய பார்வைக்கு பெரிதாக இருந்திருக்கிறது. இந்த அருமையான புதிய வருஷத்துல தேவன் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால நீ உடைத்து நொறுக்கி அதை தூசிக்கு ஒப்பாக்கி நீ கடந்து செல்லக்கூடிய வல்லமை உனக்கு கொடுக்கிறார். உன் சரீரத்தில் உள்ள குறைபாடா இருக்கலாம், இதுவரைக்கும் நீ சோர்ந்து போயிருந்திருக்கலாம், நீ வெலங்குன்றி இருந்திருக்கலாம். என்னையும் உங்களையும் பலப்படுத்துற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை அவர் உடைத்து நொறுக்கி நம்முடைய விசுவாசத்தினாலே முன்னேறி செல்லும்படியா கிருபை கொடுக்கிறார். உன்னுடைய பைனான்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், உன்னுடைய தொழிலா இருக்கலாம், என் தேவ கிருபையான கடந்து வந்து அந்த விசுவாசத்தினாலே நீ எல்லாவற்றையும் நொறுக்கி அதை பதருக்கு சமமாக ஒப்பிடுவாய் என்று தேவன் கூறுகிறார். அதுக்கு தேவன் உனக்கு துணை நிற்கிறார். அது துணைக்கிற தேவனை கரம் பிடித்து அன்றுவரை நம்ம இரு கால வேளையில நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அன்று மறுபடியும் இருக்கணும் இந்த வாக்குத்தத்துக்கு நன்றி சொல்லி அவரை வாய்களை விட்டு திறந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கட்ட கொடுத்த கிருமையான வார்த்தைக்காக, வல்லமை உள்ள வார்த்தைக்காக, மேன்மையான வார்த்தைக்காக அன்றுவரை மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஊழிய மாதிரியே கட்டவனே உடைய கரம் தொடர்ந்திருப்பதாக, வல்லமை தொடர்ந்திருப்பதாக, கிருமை தொடர்ந்திருப்பதாக நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்து நாங்கள் முன்னேறி சொல்லத்தக்கதான கிருமைகளை கொடுப்பீராக. கொடுத்த குடும்பங்களுக்கு நன்றி, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உடைய வல்லமை உள்ள வாக்குத்தத்தினால ஆண்டவரே இவளை பரிமுடமான ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க இந்த வாக்குத்தத்தை சுதந்திர பிள்ளைகளாக இந்த இடத்தை விட்டு கடன் செல்ற மாத்திரம் அல்ல ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே தாங்கி ஏந்தி ஓடத்தக்கதான கிருபை கொடுப்பீராக. மீதியாக ஒவ்வொரு காலத்திலும் வல்லமையை காண உதவி செய்கிறோம். இதே வழிடத்தும் என் நாட்டுக்கொள்ளும் கிருபை கொடுக்கும் ஆண்டவரே புதிய நமக்கு எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறவர்கள் அருள் வாழ்த்துக்கொள்வோமாக. புதுவோட வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. புதிய